लक्ष्मीनाथ समारंभाम नाथ यामुन मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम यो नित्यमच्युत पदाम भुज युग्म रुग्म व्यामोहत स्थितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य देख सिंधो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यास्तहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवत पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राण बद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् अयग्रीवमहम् प्रपद्ये। जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। சர்வேபியா நமஸ்காரா. ரகுவீரகத்தியத்தினுடைய உபன்யாசத்தில் இன்னைக்கு நம்ம 8வது சூர்ணிக்கு பார்க்கிறோம். கோ சலசுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா, கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா அப்படின்னு சூர்ணிக்கை. கோசல சுதா கௌசல்யா பிராட்டியினுடைய குமார பாவ புத்திர பாவத்தாலே கஞ்சுகித அப்படின்னால் ஆச்சாதனம் பண்ணப்பட்ட, அப்படி என்றால் மறைக்கப்பட்ட காரணாகாரா காரணத்வாதி குணங்களை உடையவனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கையை ஏற்படுத்தியிருக்கார். இதுல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமோகனுடைய ஒரு அவதார விசேஷமானது இங்க சொல்லப்படுறது. இப்ப இந்த சூர்ணிகையை பூர்த்தியாக பார்த்தால் ரொம்ப நன்னாவே, வியாக்கியானப்படி பார்த்தால் ரொம்ப நன்னாவே இருக்கு. பெரியவாள் அந்த அளவுக்கு எம்பெருமானுடைய அவதாரத்தை இந்த சூர்ணிகையில ரொம்ப நன்னாவே சொல்லியிருக்கா. கௌசல்யா சுப்ரஜாயேன கல்யாண குணசாலினா தேனாகிலனிதானேனா ராமேனா ஸ்நேஹநாதவான். ராமன் நமக்கெல்லாம் நாதனாக இங்கு அவதரிச்சிருக்கான். இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கிய விசேஷம் இது ராமன் இங்கு அவதரிச்சிருக்கிறது. அவன் அவதாரத்துக்கு காரணமாக தசரதன் இருந்தார். தசரதனுடைய புத்திரராக எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவனுடைய பித்ரு ரிணத்தை தீர்ப்பதற்காக அவதரித்தான் அப்படின்றத போன பாசுரத்துல நாம பார்த்தோம். திவி சததிபதி ரண சகசரண சதுர தசரத சரம ரிண விமோசனான்னு பார்த்தோம். இப்போ தகப்பனாருடைய பெருமைகளை போன சூர்ணிக்கைகள்ல காண்பிச்சு கொடுத்தார் சுவாமி தேசிகன். இப்போ அவனுடைய தாயாருடைய பெருமைகளை காண்பிச்சு கொடுக்கிறார். தாயார் சாமானியப்பட்டவளான்னு கேட்டால் அவள் சாமானியப்பட்டவளாக தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு தாயாருடைய பெருமைகள் அந்த அளவுக்கு இருக்கு. வால்மீகி பகவானே சொல்றார், கோசலோ நாம முரிதாஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூ தீரே பிரபூத தனதான்யவான். கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான்னு சொல்லிட்டார் வால்மீகி பகவானே. எப்பேற்பட்ட நாடு வால்மீகி ராமாயணத்துல கோசல நாட்டை வர்ணிக்கக்கூடிய ஒரே ஸ்லோகம். இந்த இந்த ஒரு விசேஷத்தை வச்சுட்டுதான் இப்பேற்பட்ட ஒரு 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 ஸ்லோகத்தை காண்பிச்சுதான் வால்மீகி பகவான்
நமக்கு கோசல நாட்டனுடைய ஒரு விசேஷத்தையே காண்பிச்சு கொடுத்திருக்கார். ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், தசரதன் அயோத்தியா ஆண்டு கொண்டிருந்தான், கோசலாதேவியை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு கோசலா நாடு இவன் வசம் வந்தது கல்யாணம் பண்ணிட்டபடியினால. அதுவும் நிவிஷ்ட சரயூ தீரே அப்படின்னு, சரயூ நதிக்கரையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு நதி, அந்த நதி சரயூ நதிக்கரையில இருக்கக்கூடிய ஒரு தேசம் அது. இப்போ ஆறு இல்லாத ஊர் ஊர் வந்து அவ்வளவு அழகா இருக்காது, நதி இருக்கணும் எப்பவுமே. அது நம்ம சென்னையில இருக்கா மாதிரி ஒரு கூவ நதியாவது இருக்கணும், இல்லைன்னா நதி இல்லைன்னா அவ்வளவு அழகா இருக்காது. ஆனால்தான் ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ் அப்படின்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. இது பெரியவாளே வியாக்கியானத்திலே இருக்கு, எடுத்திருக்கா. நம்ம கூட பாருங்க, சரணாகத்தின்னு வரும்பொழுது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறப்போ அங்க ஒரு நதி இருக்கு அழகா, விரஜா நதின்னு. ஆனால்தான் பெரியவா சொல்லும்பொழுது, பண்டை இருவினையாற்றில் படிந்து பாரம் காணாதே ஒழுகிய நம் பாக்கியத்தால் வண்டமரும் மலர் மாதர் மின்னாய் மின்ன மின்னாய் மன்ன வைஜயந்தி மணிவில்லாய் விளங்கவான் சேர் கொண்டல்லருள் மழை பொழிய வந்தொப்பாம் குளிர்ந்து தெளிந்து அமுதாய் விரசையாற்றை கண்டு அணுகி கருத்தாலே கடந்து மீளா கரை கண்டோர் கதியெல்லாம் கதித்திட்டோமே. ரொம்ப அழகான பாசனம். அப்போ கோசலோ நாம முறித்தகா, அப்படிப்பட்ட ஒரு கோசலா தேவியினுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை அவன் தசரதன் தன்வசப்படுத்திக் கொண்டு கம்பனும் சொல்றான், கோசலம் புனையாற்று அணி கூறுவோம் அப்படின்னு சொல்றான் கம்பனே. அந்த அளவுக்கு கோசலா தேசம்ன்றது பெருமை வாய்ந்த தேசம். இன்னும் ஸ்பஷ்டமாவே கம்பனே சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துலயும், கூற்றம் இல்லை ஓர் குற்றம் இல்லாமையால், சீற்றம் இல்லை தம் சிந்தையின் செம்மையால், ஆற்ற நல் அறம் அல்லது இல்லாமையால், ஏற்றம் அல்லது இடி தகவு இல்லையே நான் என்ற எல்லா விஷயத்தையும் அங்க உயர்த்திதான் சொல்லி ஆகணுமே தவிர தாழ்த்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா அந்த தேசத்துல. அப்பேற்பட்ட ஒரு தேசம் கோசலா தேசம்ன்ற ஒரு தேசம். அந்த தேசத்துல பிறந்தவள் கோசலா தேவி. அந்த தேவியினுடைய திருவயிற்றில் அவதரித்தவன் சாக்ஷாத் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான். அதுவும் எப்படி அவதரிச்சாவன் கோசலா தேவி, கோசல சுதாயாக, கோசல சுதா குமார பாவ கன்றிகித, கோசல சுதாயாக அப்படின்னா கோசல தேசத்தினுடைய பெண்ணான அந்த கௌசல்யனுடைய திருவயிற்றில் வந்து அவதரித்தவனேன்னு அர்த்தம். இப்ப குமார பாவேன, புத்திரத்வேன கஞ்சுகிதா அப்படின்னால் இவன் சர்வலோகத்துக்கும் சரண்யன் இவன். ஆனால் எப்படி யசோதையினிடத்திலே கண்ணன் எல்லா சர்வ ஜெகத் காரணத்துவத்தையும் ஆச்சாதனம் பண்ணி கொண்டு பால லீலையை காண்பித்தானோ அது மாதிரி இவனும் கோசலையினிடத்திலே இருந்தான்னு சொல்றதுக்காகவே சுவாமி தேசிகன் இந்த இடத்துல கஞ்சுகித அப்படின்னு ஒரு பிரயோகம் பண்ணுவாரு. இவன் சர்வலோக சரண்யன், ஏன்னா அவரேதான் அவயப்பிரதான சாரத்துல காண்பிச்சு கொடுக்கிறாரு. சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம், ஆ கண்டலன் மகனாகிய ஆவலி பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. எப்பேற்பட்ட சரண்யனவன். அந்த சரண்யன் தன்னுடைய சுரூபங்கள் எல்லாத்தையுமே ஆச்சாதனம் பண்ணி கொண்டு மறைத்து கொண்டு கோசலையினுடைய மணிவயிற்றிலே மகனாக பிறந்தான். ஆனால்தான் மண்ணு புகழ் கோசலை மணிவயது மணிவயிறு வாய்த்த மகனே ஆழ்வாரும் சாதித்தார். குலசேகர பெருமாளும் இதே விஷயத்த சொன்ன. அப்போ இந்த மாதிரி கோசலா தேவிக்கு தன்னுடைய காரணத்துவத்தெல்லாம் ஆச்சாதனம் பண்ணி கொண்டு வந்து அவதரித்தானால் எப்படி அவதரித்தான் அப்படின்னா, பெருமாளுடைய ஒரு ஒரு விசேஷமே நமக்கெல்லாம் தெரியும். கிருஷ்ணாவதாரத்துல சொன்ன வார்த்தை, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு, தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக அவதரித்தேன்னு சுவாமி தேசிகன் இத ராமாவதாரத்திலே காண்பிக்கிறார் தசாவதார ஸ்தோத்திரத்துல இல்லையா.
சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக வ்ரவதி தர்மோ விக்ரஹவான் அதர்ம விரதிம் தன்வீச தன்வீதனா. இவன் அவதரித்தது லோகத்தில் இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி அவைகளுக்கெல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்காகவே சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தான். ராமோ விக்ரஹவான் தர்மா அப்படின்னு சொல்றா போலே இவன் நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு ஆழ்வார் சொன்னா போல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏற்றம்தான் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே கோசலினுடைய திருவயிற்றிலே வந்து இவன் பிறந்தான் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவும் திவ்ய பாயச சம்பூர்ணம் அப்படின்னு ராமாயணத்திலே சொல்லியிருக்கான். அவன் கோசலிக்கு மகனாக பிறந்தான். அதுவும் சாதாரணமா பிறக்கல, புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி பிதரம் ரோஜயாமாசன்னு சொல்லியிருந்தால் கூட, தகப்பனார அவன் ஆசைப்பட்டிருந்தால் கூட, ஒன்னு ஒன்னுத்துக்கும் ஒவ்வொரு கிரமம் இருக்கு இல்லையா, கிரமம் பிரகாரம் தான் அவன் வந்து அவதரிக்க முடியும். ஆகையினால அவன் என்ன பண்றான், சமபாகம் அப்படின்ற போல திவ்ய பாயச சம்பூர்ணம், திவ்ய பாயசத்திலிருந்து அவன் அவதரித்தான், சமபாகம் பண்ணி கொடுக்கிறார். அது எப்படி பண்ணி கொடுத்தாரு பாருங்க, கௌசல்யாயை பிரதமம் அதிசத் பூபதி பாயசார்த்தம் பஷாத் அர்த்தம் பிரணய மதுரம் சுமித்ராம். கோசலைக்கு ஒரு பாகம் கொடுத்தார், கௌசல்யாயை நரபதிகி பாயசார்த்தம் ததௌ அப்படின்னு பாயசத்தை கொண்டு போய் கோசல இடத்துல ஒரு பாகத்தை கொடுத்தார், கைகேயின் இடத்துல ஒரு பாகத்தை கொடுத்தார், சுமித்ர இடத்துல ஒரு பாகத்தை கொடுத்தார், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது, அத மறுபடியும் அண்ணன் தள்ளி போய் கொடுக்காமல் சுமித்ர இடத்திலே இரண்டாவது வாட்டி திருப்பி கொடுத்தார் அப்படின்னு வால்மீகி ராமாயணம். ஆனால் மற்றவாள் அத்தியாத்ம ராமாயணத்திலேயோ பௌபூதி சொல்லும் பொழுதோ பார்த்தால் ரொம்ப அழகா சொல்றான், சுமித்ர கொஞ்சம் எங்கேயோ தள்ளி இருந்தால் தசரதனுடைய எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாமல் தசரதன் என்ன பண்ணிட்டான், கோசலைக்கு பாதி பாகமும் கைகேயிக்கு பாதி பாகமும் கொடுத்துட்டதாகவும், கோசலையினுடைய பாதி பாகத்திலிருந்து கோசலாதேவி சுமித்ரை கொடுத்தார், அது லக்ஷ்மணனாக அவதரித்தார், அந்த பாகம்தான் லக்ஷ்மணன், கைகேயினுடைய பாகத்திலிருந்து கைகேயி கொடுத்தாள், அதுதான் சத்ருக்னன் அப்படின்னு சொல்லப்படுறது அத்தியாத்ம ராமாயணத்திலையும் பௌபூத்தியும் இதே கருத்தை தெரிவிக்கிறான். அப்படி இருக்கும்பொழுது ஆகையினாலதான் ராமனோட லக்ஷ்மணனும் பரதனோட சத்ருக்னனும் போனால் அப்படின்னு ஒண்ணு சொல்றான். அப்படி புத்திரார்த்த காரணாத்து நரபதிகி கௌசல்யாயை ததௌ அப்படி கொண்டு வந்து கொடுத்தா, அப்படி கொண்டு வந்து கொடுத்த உடனே எல்லாத்தையும் சுவீகரித்து கொண்டவர்கள் ஆழ்வார் சாதித்தா போல வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காக தோன்றுவதற்காக சர்வலோக சரண்யனா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் கோசலாதேவியினுடைய திருவயிற்றிலே வந்து அவதரிப்பதற்காகவே இந்த புத்திரோத்பத்தியும் விசிந்திய, புத்திரோத்பத்திய யோசித்து கொண்டே எப்ப புத்திரன் பிறப்பான் எப்ப புத்திரன் பிறப்பான்னு சக்கரவர்த்தி தசரதன் காத்து கொண்டிருக்கான். அப்படி காத்து கொண்டு இருக்கும் பொழுது சர்வ காரண கர்த்தாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்றார். இதை இந்த சூர்ணிக்கைகள் சுவாமி தேசிகன் காட்டுறார். எப்படி அவதாரம் பண்ணார், வால்மீகி சொன்னார், ததஸ்த துவாதசே மாசே சைத்ரே நவமி கேதிதௌ நக்ஷத்ரே அதிதேதைவத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு. இன்னொரு இடத்துலயும் கிரகேஷு கர்க்கட்டே லக்னே வாக்பதௌ இந்துநாச புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். பெருமாளுடைய அவதாரத்தை பத்தி பேசுறா இந்த இடத்துல, என்ன எவ்வளவு அழகான அவதாரம் இது, எப்பேற்பட்ட ஸ்லோகங்கள் பாருங்க.
பெரியாழ்வார் சொல்றாரு, பன் நிறுத்துங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் என் நிலங்கை கொங்கை அமுதம் ஊட்டி எடுத்தியான், பொன்னடி நோவ புலரிலே காணில் கண்டின் பின் என் நிலம் சிங்கத்தை போக்கினேன் எல்லே பாவமே. இது கிருஷ்ணனுக்காக பாடியிருக்க பாட்டு, ஆனாலும் ராமனிடத்திலையும் பொருந்துருதா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு கோசலிய கோசலாதேவி இந்த ராமன் திரு சக்கரவர்த்தி திருமகனை அவதாரம் பண்ணான்னு அத பெற்றெடுத்தாள் அப்படின்னு கௌசல்யா அஜனயது ராமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க எப்படிப்பட்டவன் அவன், குணவந்தா அனுரூபாஸ்த, இப்படிப்பட்ட ஒரு, அதுவும் சவண நட்சத்திர ஒருத்தன், புஷ்ய நட்சத்திரத்துல ஒருத்தன், புனரூச நட்சத்திரத்துல ஒருத்தன், புஷ்ய நட்சத்திரத்துல ஒருத்தன், ஆயில்ய நட்சத்திரத்துல ஒருத்தன், இப்படின்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக அவதாரம் பண்ணி எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை சூரிய குலத்துக்கே வா கொடுத்துருக்கா அப்படின்னால், இந்த சூர்ணிகைக்குனால சுவாமி தேசிகன் அற்புதமான ஒரு விஷயத்த கோசல சுதா குமார பாவ கஞ்சிகித காரணாக்காரான்னு திருவயிற்றிலே மகனாக அவதரித்தாலும் கஞ்சுகித காரணம் மறைக்கப்பட்ட ஒரு காரணத்துவத்தை உடையவன் சக்கரவர்த்தி திருமகன்ற சர்வ காரணத்துவம் அப்படின்ற ஒரு குணத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதித்து கொடுக்கிறார் தாசன். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம்.